ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போறது ஒரு ஐ ஓப்பனர் வீடியோவா உங்களுக்கு இருக்கும். இது கைண்ட் ஆஃப் சைக்காலஜி வீடியோவா உங்களுக்கு இருக்கும். இந்த வீடியோ மட்டும் நீங்க முழுசா பார்த்து புரிஞ்சுக்கிட்டு அதன்படி நீங்க செயல்பட்டீங்க அப்படின்னா உங்க லைஃப்ல இனிமேல் உங்களை யாருமே பிளாக் பண்ண மாட்டாங்க. அண்ட் செகண்ட், உங்களை வேண்டாம் அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க, உங்களை மரியாதை கொடுப்பாங்க. இனிமே உங்களோட வாழ்க்கையை நீங்க தான் தேர்ந்தெடுக்க ஆரம்பிப்பீங்க. நீங்க ஆசைப்படக்கூடிய இந்த வாழ்க்கையை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே மாறும், அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஓகே, இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா நீங்க லவ் பண்ணிட்டு இருக்கிறீங்க, நீங்க லவ் பண்ணக்கூடிய பொண்ணோ ஒரு பையனோ இல்ல உங்களை வேண்டாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு போறாங்க, இல்ல உங்களை பிளாக் பண்ணிட்டு போறாங்க அப்படின்னா அதுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? நீங்க யோசிக்கணும்ல? ரொம்ப சிம்பிளா ஒரே வேர்ட்ல சொல்லட்டுமா, உங்களை லோ வேல்யூ பர்சனா பாக்குறாங்க, உங்களோட வேல்யூ இல்லை அப்படிங்கிறாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த பொண்ணை வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு உங்களை வந்து பாத்தீங்கன்னா பிளாக் பண்ணுது அப்படின்னா அதுக்கு என்ன ரீசனா இருக்குன்னா, அந்த பொண்ணோட தாட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுக்குமே உதவாத உதவாக்கிற, நீ வெத்து வெட்டு அப்படின்னு அந்த பொண்ணு நினச்சிட்டு இருக்கு. ஸோ அப்படி நினைக்கிறனால மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு தைரியமாக பிளாக் பண்ணுது. ஸோ ஒன்ஸ் அந்த பொண்ணு வந்து பிளாக் பண்ணால் உங்களை இழந்துருவோம், ஐயோ இவ்வளோ பெரிய ஆளை நம்ம இழந்துருவோமே அப்படின்னு அந்த பொண்ணு நினச்சி அந்த வேலை பண்ணவே பண்ணாது. உங்களை மிஸ் பண்ணிடுமோ அப்படிங்கிற ஒரு சின்ன பயம் இருந்தால் கூட அந்த பொண்ணு பிளாக் பண்ணாது. ஒரு பொண்ணு உங்களை பிளாக் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களை வேண்டாம் அப்படின்னு நினைக்குது. உங்களை வேண்டாம்னு நினைக்குதுன்னா அந்த பொண்ணை விட நீங்கள் வேல்யூ கம்மி அப்படின்னு உங்களை நினைக்குது. அது மட்டும்தான் காரணம். எக்ஸாம்பிளுக்கு சொல்லப்போனால் அந்த பொண்ணோட தாட்ஸ் படி உன்னை விட நான் நல்லா படிச்சுட்ருக்கேன் அப்படின்னு நினைக்கும், இல்லை உன்னை விட நான் நல்ல ஜாப்ல இருக்கேன்னு நினைக்கும், இல்லை உன்னை விட நான் அழகாக இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கும். நீ வெத்து வெட்டி நீ எதுக்குமே உதவாதவன், நான் தான் உனக்கு வாழ்க்கை கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்ணோட்டம் அந்த பொண்ணுக்கு இருக்கு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக போட அப்படின்ட்டு அந்த பொண்ணு அவ்வளோ தைரியமாக அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கு, தூக்கி வீசிட்டு போயிட்டே இருக்கு. ஸோ இந்த தாட்ஸ் ஒரு பொண்ணுக்கு இருக்குது இல்லை ஒரு பையனுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லோ வேல்யூ பர்சனாக இருக்கிறீங்க. ஸோ எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் பார்ட்னரை விட ஒரு படி மேலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி இருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை உங்க கண்ட்ரோல் உங்க கைக்குள்ள இருக்குமே. சோ இத ஒண்ணு மட்டும் நீங்க புரிஞ்சிட்டாவே போதுமானது. ரொம்ப சிம்பிள், அவங்க உங்களை பிளாக் பண்ணிட்டா, நீங்க அவங்களுக்கு கிடைக்காம போயிட்டா அவங்க அதனால சஃபர் ஆவாங்க, அவங்க வாழ்க்கையே இழந்துருவாங்க. இந்த மாதிரி ஒரு பையனை, இந்த மாதிரி ஒரு பொண்ணு நம்ம வாழ்க்கையில திரும்ப கிடைக்கவே கிடைக்காது அப்படிங்கிற ஒரு எண்ணம், அந்த அளவுக்கு நீங்க பெஸ்டா இருந்தீங்க அப்படின்னா வந்து அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த பொண்ணும் அந்த பையனும் உங்களை வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப 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 முக்கியம், இது ஒன்று தான், வேறு ஒன்றுமே இல்லை. நீங்கள் அவங்களை விட லோ வேல்யூவாக இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். லோ வேல்யூக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் சொல்கிறேன், அதை ஓவர் கம் பண்ணுறது எப்படின்னு சொல்கிறேன். லோ வேல்யூக்கு அப்படின்னா எடுத்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரொம்ப சிம்பிளாக சொல்லணுன்னா உங்களோட சர்க்கிள் வந்து ரொம்ப குட்டியாக இருந்தாலும் நீங்கள் லோ வேல்யூ பர்சனாக இருப்பீங்க. அதே மாதிரி உங்கள் சர்க்கிளில் இருக்கிறவங்களும், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸுங்க இல்லாமல் இருந்தாலுமே அந்த பொண்ணை பொறுத்த அளவுக்கு இவங்க கூட யாருமே பேச மாட்டேங்கிறாங்க, இவன் ஒன்றுக்குமே அதிகரிச்சுட்டே இருக்கும். அண்ட் சில பேர் வந்து
இருக்கக்கூடிய பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ஒரு காம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. காம்ப்ளிமெண்ட் லைக் எந்த மாதிரி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பொண்ணு வந்து இன்றைக்கி வந்து ஏய் நீ அந்த காது கிட்டே பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கு அப்படின்னுவாங்க. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தொட்ட தொண்ணூறுக்கு நீ ரொம்ப அழகாக இருக்க, உன் ட்ரெஸ்ஸிங்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னா அடிக்கடி சொல்லிகிட்டே இருந்தால் அது அந்த பொண்ணுக்கு வந்து இரிட்டேட் ஆகும். நார்மலாகவே வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணுங்களை காம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். இப்போ நீங்கள் வந்து உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க வச்சுக்கோங்களா, அவங்களோட பேசிட்டு இருக்கீங்க, பேசிட்டு இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சாப்பிட்ற விதம் பேசுகிறது ஏதோ ஒன்று அழகாக க்யூட்டாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஹே க்யூட்டாக பண்ணுற அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க சந்தோஷப்படுவாங்க. அதை விட்டு ஹே இன்னைக்கிட்ட க்யூட்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்க, க்யூட்டாக மேக்கப் பண்ணிட்டுருக்க அப்படின்னு ஒவ்வொரு செகண்ட் கொடுத்துருவ இந்த மாதிரி அவங்களை வந்து ரொம்ப புகழ்த்தின்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான் அவங்களை பொறுத்தளவுக்கு உங்களை இரிட்டேட்டிங்காக பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. பிகாஸ் ஓவர் காம்ப்ளிமெண்ட் என்றைக்குமே பண்ணி பழகாதீங்க. ஸோ யாராக இருந்தாலும் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் ரொம்ப அழகாகவே இருந்தாலும் என்ன இன்றைக்கி கேவலமாக இருக்கிற அப்படின்னு கொஞ்சம் கிண்டலோட பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட் லெவல் ரொம்ப பெரிய லெவல் நம்மளோட ஹை லெவலுங்கிற தாட் வராமல் கொஞ்சம் அமைதியாக இருக்கும். ஸோ இந்த காம்ப்ளிமெண்ட் ட்ரிக்கை எப்பொழுதுமே யூஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்சளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவர் காம்ப்ளிமெண்ட் கொடுக்காதீங்க, அதுக்குன்னு கொடுக்காமையே இருக்கவே கூடாது. ஜஸ்ட்டு ஒரு வீக்லி ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ணியிருக்கியே, ஹே நீ க்யூட்டாக இருக்க அப்படின்னு ஒரு டைம் சொல்லுங்கள் போதும், அதையே திரும்ப திரும்ப பண்ணாதீங்க. ஆனால் நல்லா கிண்டலடிங்க, நல்லா ஓட்டுங்க, இதையும் பண்ணுங்கள். பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே தன்னை கிண்டலடிக்கிற பசங்களையுமே ரொம்ப பிடிக்கும். ஸோ இதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இருக்கிற பையனை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து எக்காணத்து கொண்டும் விட்டு போகவே போகாது. அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தொட்ட தொண்ணூறுக்கும் குறை சொல்லக்கூடிய பையனையோ குறை சொல்லக்கூடிய பொண்ணையோ யாருக்குமே பிடிக்காது. எது கெடுத்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அது சரியில்லை, இது சரியில்லை, இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை, அது இதுன்னு புலம்புவாங்க தெரியுங்களா. இந்த மாதிரியான கேரக்டர் உள்ளவங்களை சத்தியமாக யாருக்குமே பிடிக்காதுங்க. இப்போ உங்களுக்கு மனசில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு விஷயம், இப்போ நீங்கள் போய் கடைக்கு போயிருக்கீங்க, ஒரு ட்ரெஸ் உங்களுக்கு பிடிக்கலையா, சும்மா அதோட விட்டுறோம், அதை விட்டுட்டு எனக்கு அந்த ட்ரெஸ்ஸே சரியில்லை, அந்த கடைக்கு போகிற முன்னாடியே யோசிச்சேன், தெரியாமல் போயிட்டேன், வாங்கிட்டேன், எடுத்துட்டேன் அப்படின்ட்டு அதை ஒரு டைம் சொன்னால் கூட அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இதையவே திரும்ப 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 சொல்லிட்டீங்கன்னா இரிட்டேட்டிங்காக போகும். சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, எல்லாத்துக்குமே கம்ப்ளைண்ட், எல்லாத்துக்குமே குறை, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஓவராக பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி பண்ணக்கூடியவங்க வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக உங்கள் பார்ட்னர் வந்து இவங்க கூட இருந்தால் வாழ்க்கையே நமக்கு கம்ப்ளைண்டாக போயிடும் அப்படின்னு உங்களை விட்டு போகதா பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஹேபிட் உங்ககிட்ட இருந்தால் முதல்ல மாற்றக்கூடிய ஒரு வழியை பாருங்க. இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் அப்படிங்கிற ஒரு சர்க்கிள்குள்ளே மாட்டிக்கவே மாட்டிக்காதுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில காம்ப்ளெக்ஸ் இருக்கும். அந்த காம்ப்ளெக்ஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளை விட அந்த பொண்ணு வந்து பார்க்குறக்கு நல்லா அழகாக இருக்கா, இல்லை நம்மளை விட அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா படிச்சிருக்கா, இல்லை நம்மளை விட அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டைலாக இருக்கா, ஸோ இல்லை நல்லா ரிச்சாக இருக்கா, ஏதோ ஒரு விஷயம், இல்லைன்னா நமக்கு வந்து ஐயோ எனக்கு ஹேர் ஸ்டைலே நல்லா இல்லை, இல்லை என் ட்ரெஸ்ஸிங் சரியில்லை அப்படின்ட்டு அவங்கள அவங்களே வந்து இன்செக்யூராக ஒரு ஃபீல் பண்ணுவாங்க தெரியுங்களா. அந்த மாதிரி இருக்காதிங்க. உண்மையை சொல்ல போனால் இந்த உலகத்தில் எல்லாத்துக்குமே ஏதாவது ஒரு இன்செக்யூர் ஃபீல் இருக்கும். இன்செக்யூர் ஃபீல் இல்லாதவங்க இந்த உலகத்தில் யாருமே கிடையாது சொல்ல போனால். ஆனால் அதையவே ரொம்ப பெருசாக எடுத்துக்கிட்டு அதையவே பேசிக்கிட்டு அதையவே நினச்சிக்கிட்டு எப்போ பார் அதையவே நம்ம சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதனால் நம்ம லைஃப் வந்து பெருசா அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கும். இன்செக்யூரிட்டி ஃபீல் இருக்கிறது தப்புன்னு நான் சொல்ல வரல சரிங்களா, அது உங்களுக்குள்ளே வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களோட ஹேர் ஸ்டைல் சரியில்லையா, அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு பாருங்க. இப்போ உங்களோட ஸ்கின் டோன் ரொம்ப டார்க்கா இருக்கா, அப்போ அதுக்கு என்ன பண்ணலான்னு பாருங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எந்த விஷயத்தை இன்செக்யூர் நீங்க நினைக்கிறீங்களோ அதை மாற்ற பாருங்க, இல்லாட்டி அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதை எப்படி ரெடி பண்ணலான்னு பாருங்க. அதை விட்டுட்டு அதை உங்களால மாத்தவும் முடியாம அதை அக்செப்ட் பண்ணிக்கவும் முடியாம ரெண்டும் கட்டானா மட்டும் இருக்காதீங்க. அப்படி இருந்தீங்க அப்படின்னா நீங்க இல்ல உங்க பார்ட்னர் கூட வந்து உங்களோட இருக்க விரும்ப மாட்டாங்க. இவன் இப்படிதான்டா, எப்ப பாரு இதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் புலம்பிட்டே இருப்பான் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயத்த மட்டும் எப்பொழுதுமே இருக்கவே இருக்காதிங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த நிறைய அழுமூஞ்சி பசங்க அழுமூஞ்சி பொண்ணுங்களை வந்து பாத்தீங்கன்னா இந்த பார்ட்னர்ஸ்க்கு பிடிக்கவே பிடிக்காது. எதுக்கு எடுத்தாலும் அழுதுட்டே இருப்பாங்க, எதுக்கு எடுத்தாலும் வந்து அழுகிறது, எதுக்கு எடுத்தாலும் நெகட்டிவா பேசுறது. ஒரு நல்ல விஷயங்கள் நம்ம சொல்லிட்டு இருக்கிறப்ப உடனே அழுதுட்டு இல்லை இது நடக்காம போயிருமோ, இது எனக்கு கிடைக்காம போயிருமோ அப்படின்னு ஒவ்வொன்று அழுதுட்டு இருப்பாங்க தெரியுங்களா. இந்த மாதிரி பிடிக்கும். அதுலயும் பொண்ணுங்களுக்கு பசங்களை தான் பிடிக்கவே பிடிக்காது. நிறைய பசங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, ஏதாவது ஒரு சண்டை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே போய் காலில் விழுந்து நீ தான் என் உலகம், நீ தான் என் வாழ்க்கை அப்படின்னு பிடிச்சி நான் அழுதுபட்டேன், கதறி பார்த்துட்டேன். அப்போ அந்த பொண்ணு என்ன நினைக்கணும்னா உங்களோட வேல்யூவை ரொம்ப வெலோவாக பார்க்கும். ஸோ இந்த மாதிரி அழுக மட்டும் செய்யவே செய்யாதீங்க. நீங்கள் எப்போ இந்த மாதிரி அழுக ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ உங்களை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ரொம்ப 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 கேவலமாக பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால ஒரு டைம் அழுகலாம், ஒரு பையன் அழுதான் அப்படின்னா அந்த பொண்ணோட மனசில் இடியே விழுகணும், அதை அந்த பொண்ணு லைஃப் லாங் மறக்கக்கூடாது. அந்த அளவுக்கு ஒரு சுச்சுவேஷனில் அந்த பையன் அழுகணும், அது ஒரு டைம் அழுகணும். அதுக்குன்னு தொடர்ந்து டெய்லியும் அழுதுகிட்டே இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அது வேல்யூவே இல்லாமல் போயிடும்.
ஸோ அந்த கழுது இவன் கிடக்கிறாண்டா என் தொட்டா 90 கழுதுட்டே இருப்பான் அப்படின்னு நினச்சி சும்மா கேவலமாக நம்மளை இது பண்ணிட்டே போயிடுவாங்க. அண்டு சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட எண்ணங்கள் அவங்களோட முடிவுகளை வந்து மாற்றிட்டே இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஏ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸோட சம்மத்தோட கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்வாங்க, இல்லை இல்லை நம்ம ஓடி போய் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒவ்வொரு டைமுமே அவங்களோட முடிவுகளை மாற்றிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி முடிவுகள் மாற்றக்கூடியவங்க வந்து பார்த்தீங்கன்னா எந்த விஷயத்துலையுமே ஸ்டேபிளாக இருக்கவே முடியாது. தொட்ட 90 ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஒவ்வொரு இடத்துலையுமே தன்னோட முடிவுகள் மாற்றக்கூடியவங்களா இருப்பாங்க தெரியுமா. இவங்களால லைஃப்ல எதையுமே சாதிக்க முடியாது. இந்த மாதிரி அவங்களோட டிசிஷனை யார் ரொம்ப சீக்கிரமாக மாற்றுறாங்களோ அவங்களோட வாழ்க்கை எப்பொழுதுமே லோ வேல்யூவாக தான் இருக்கும். அப்படிப்பட்டவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை தான். அடுத்தது வந்து சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே பயப்படுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி பர்சனங்களும் லோ வேல்யூ தான். தொட்ட 90 பயப்படுறது, உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு உணர்வு பய உணர்வோடையே இருப்பாங்க தெரியுங்களா. இந்த மாதிரியான பர்சன்ஸ் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா லோ வேல்யூ பர்சனாக தான் இருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை ஓவர் கம் பண்ணால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நினச்ச வாழ்க்கை வாழவே முடியும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் அவளை ராணி மாதிரி வச்சு பார்த்துக்கிட்டேன், நான் அவளை தாங்கு தாங்குன்னு தாங்கிட்டேன் அப்படிலாம் நீங்கள் சொன்னீங்களா ஒத்துக்கவே ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அன்பு பாசம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட டைம்க்கு அப்புறம் போர் அடிச்சிருங்க. ஸோ அவங்க வந்து உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னா எதனால பண்ணுவாங்க, மேரேஜ் பண்ணால் உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கணும், அப்படிப்பட்டவங்க தான் பண்ணுவாங்களே. இப்போ நீங்கள் ஒரு பொண்ணை ரொம்ப சின்சியராக லவ் பண்ணுறீங்க, ரொம்ப ராணி மாதிரி வச்சு பார்த்துவே உங்களுக்கு தெரியும், ஆனால் நீங்கள் மாதம் சம்பாதிக்கிறதே ஒரு 2,000-3,000 தான் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி அவங்கள ராணி மாதிரி வச்சு பார்த்துப்பீங்க. அந்த பொண்ணுக்கு அது நல்லாவே தெரியும், இவனை கல்யாணம் பண்ணால் நம்ம வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா கடத்திரி பிச்சை தான் எடுக்கணும்ட்டு அப்படிப்பட்ட பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா யோசிக்க ஆரம்பிச்சது அப்படின்னா அந்த பொண்ணு போயிடும், இவ்வளோதான். ஆனால் நீங்கள் சொல்லுவீங்க நான் அவளுக்கு உயிரை கொடுக்க தயாராக இருந்தேன், அவளுக்காக நான் என்ன வேணாலும் பண்ண தயாராக இருந்தேன் அப்படின்னு நீங்கள் எவ்வளோ தான் டைலாக் அடித்தாலுமே ரியாலிட்டி அப்படின்னு வந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அது இருக்காது. ஸோ ரியாலிட்டிக்கு தகுந்தாற் போல் உங்களோட லைஃப்பில் வந்து எது ரியாலிட்டி அப்படின்னு தெரிஞ்சு வாழ ஆரம்பிங்க. அடுத்தது வந்து உங்கள் மேலே யாராவது ஒரு குறை சொல்கிறாங்களோ அந்த குறையை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அப்படி ஒரு குறையை உங்கள் மேலே ஒருத்தவங்க கொடுக்குறாங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அதை உங்களால் திருத்த முடியும். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நீ எதுக்கு என்ன சொல்கிற, உனக்கு என்ன தெரியணும்னு அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு திமுற பேசுவோம் இல்லைங்களா. அப்படி பேசுகிறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கை முழுக்க அதே லெவலாக தான் இருப்பாங்க. யார் என்ன சொன்னாலும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருங்க. ஆனால் அதை எடுத்துக்கிறதும் எடுக்காத உங்கள் விஷயம் தான். ஒருத்தங்க ஆனால் குறைன்னு ஒன்று உங்களுக்கு தெரியுது அப்படின்னா அது உண்மையாக போயான் ரியலைஸ் பண்ணி பாருங்கள். அப்படி பண்ணுனீங்க அப்படின்னா உண்மையிலேயே மாற்ற வேண்டிய விஷயமா தான் மாற்றிக்கோங்க. இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சேஞ்ச் பண்ண உங்களுக்குன்னு ஒரு வேல்யூ கிடைக்க ஆரம்பிக்கும். எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்களாவே அவங்க பின்னாடி போய் நாய் மாதிரி அலைஞ்சிட்டு இருந்தேன், நான் அவ்வளோ நாய் மாதிரி பார்த்துக்கிட்டே நான் நாய் மாதிரி நினைக்கிறா அப்படிலாம் நினைக்கிறீங்களா. இந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா ஒன்றுக்குமே ஆகாது. உங்கள் பார்ட்னர் உங்களை விட்டு போகவே கூடாது, உங்கள் பார்ட்னர் உங்களோட லைஃப் லாங் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் பார்ட்னரை விட நீங்கள் ஒருபடி உயர்வாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் முடியுமே. ஏதாவது ஒரு வகையில் அவங்களோட மனசில் இவங்களை கல்யாணம் பண்ணால் நம்ம வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும், நமக்கு ஒரு லைஃப் செக்யூரிட்டி இருக்கும் அப்படின்னு அவங்க நினைத்தால் முடியும். அதை விட்டுட்டு அன்பு பாசம்லாம் வந்து நான் நிறைய வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு பழைய டைலாக்கே அடிக்காதுங்க. ஏன்னா எல்லாருமே அன்பு பாசத்தோடு தான் இருப்பாங்க. உலகத்தில் அன்பு பாசம் இல்லாதவங்கள யாரும் கிடையாது. ஆனால் லைஃப்னு வரும்போது எல்லாத்தையுமே யோசிப்பாங்க. ஸோ ப்ராக்டிக்கலாக யோசிச்சுங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் லவ் ஃபெயிலியரே வராது. இன்க்ரீஸ் யுவர் செல்ஃப். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்னதை கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சு அது மாதிரி நடந்தீங்க அப்படின்னா சக்ஸஸ் உங்களோடது, தோல்வி அப்படிங்கிறது உங்களுக்கு இனிமேல் எப்பயுமே வராது.